ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மெட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மெட் மிஸ்ட்ரி. 1986 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 22 நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இந்த உலகத்தையே வேற லெவல்ல மிரள வச்சுச்சு. அப்படி எனக்கு டேட்ல நடந்த ஒரு பயங்கர மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களை வேற லெவல் ஆச்சரியப்பட வைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு மெடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். இது ஆகஸ்ட் மாசம் 1986 வருஷம் அந்த ஒரு டேட்ல வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல பார்த்தனா இப்ராஹிம் அப்படிங்கற ஒரு மனுஷன் காலையில வேக்கப் பாக்குறாரு. அப்படி ஒரு வேக்கப் பார்ப்பே பார்த்தனா அவருக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு உணர்வு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பயுமே அவர் காலையில் எந்திரிக்கிறப்ப பயங்கர எனர்ஜியோடையும் அன்னைக்கு டே பயங்கரமா தொடங்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் எந்திரிக்கவே செய்வாரு. ஆனா இன்னைக்கு டேட்ல அவர் எந்திரிக்கிறப்ப அவரோட தலையில லைட்டா ஏதோ ஒரு பெயின் இருக்க மாதிரி ஃபீல் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு பெயினே அவர் எதிர்க்க விடாம பண்ணுது. அதையும் தாண்டி அவர் எதிர்க்கலாம் சொல்லிட்டு புஷ் பண்ணி எந்திரிக்கிறப்ப அவருக்கு பயங்கரமா தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதையும் தாண்டி அப்படியே எந்திரிச்சு உட்காருவோம் சொல்லிட்டு அவர் அந்த கட்டில எந்திரிச்சு உட்காருறப்ப அவருக்கு ஏற்பட்ட தலை சுற்றல் அவரை மறுபடியும் அந்த படுக்கலையே தள்ளிடுது. அப்படி தள்ள உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா நமக்கு எப்பயுமே இப்படி நடந்தது கிடையாது, ஏன் இன்னைக்கு இப்படி வினோதமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பாக்குறப்பதான் நேத்து நைட் அவர் தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அவரோட காதுகள்ல கேட்ட ஒரு நினைவு ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகத்துக்கு வந்து மறுபடியும் மூளையை போட்டு கசுவி புரிஞ்சு அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னதான் அவர் திங்க் பண்ணாலும் முந்து நான் நைட்டு கேட்ட அந்த ஒரு சவுண்ட் மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கே தவிர என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. இதை தாண்டி முந்து நான் நைட்டு பாத்தீங்கன்னா அவர் எந்த விதமான தப்பான போட்டோ எடுக்கவே இல்ல. சோ ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு தலை சுட்டல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் சுத்தமா கிடையவே கிடையாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அப்படி பாக்குறப்ப முந்தின நைட் ஏற்பட்ட ஏதோ ஒரு வெதர் சேஞ்சஸ் தான் இவருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றது அவரால் புரிஞ்சுக்க முடியுது. மேபி முந்தின நைட்டு மழை வந்திருக்கலாம். அந்த மழை வர்றப்ப தான் பயங்கரமான ஒரு இடி இடிச்சிருக்கலாம். அந்த இடி சவுண்ட் தான் காதல கேட்டிருக்கலாம். அப்படி வந்து அந்த ஒரு மழை, அதாவது சடனா ஏற்பட்ட அந்த வெதர் சேஞ்சஸே நம்மளுக்கு தலை சுற்றலை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல 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 அவர் கட்டில இருந்து எந்திரிச்சு அவரோட கட்டிலுக்கு பக்கத்துல இருக்கிற விண்டோ வழியா எட்டி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அவர் பார்த்த விசூல் அவர் பயங்கரமா சாக்கடைய வைக்குது. ஏன்னா முந்தின நைட்டு மழை வந்துருச்சு அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லா பிளேஸுமே வெட்டா இருக்கணும், எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருக்கணும் இல்லையா. ஆனா இவர் ஜன்னல் வழியை எட்டி பாக்குறப்ப முன்னாடி இருக்கிற எந்த ஒரு பிளேஸுமே பாத்தீங்கன்னா புல்லோட நுனியில சின்ன ரெயின் டிராப் கூட கிடையாது. ஏன் எல்லா பிளேஸுமே பயங்கர ட்ரையா இருக்கு. ஆத்தாடி அப்ப இது மழை பெய்யல அப்படின்னா திடீர்னு கேட்ட அந்த ஒரு மிகப்பெரிய சவுண்ட் என்ன அப்படின்றத அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. சரி பரவாயில்ல, நேற்று நைட்டு கேட்ட அந்த ஒரு சவுண்ட் எனக்கு மட்டும் தான் கிடைச்சா இல்ல வெளியில இருக்கிற வேற யாராச்சும் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே மெல்ல நடக்க முடியாம நடந்து வெளியே வந்து அவர் வீட்டை சுத்தி சுத்தி முத்தி சுத்தி முத்தி பாக்குறாப்புல நான் என்னத்தான் ஒரு சுத்தி முத்தி சுத்தி முத்தி பார்த்தாலும் அவரோட வீட்டை சுத்தி ஒரு சின்ன காக்கா குறிப்பு கூட கிடையாது. ஏன் எப்பயுமே அவர் எந்திரிக்கிறப்ப அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எக்கச்சக்க பேரு அவங்கவுங்க அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு டேட்ல அவர் எந்திரிச்சு வெளியே வந்து நிக்கிறப்ப அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற யாருமே பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஏன் எப்பயுமே அவர் எந்திரிச்ச உடனே அவரோட காதுகள்ல கேட்கிற பக்கத்து வீட்டுல இருக்கிற மாடுகளோட சவுண்டு கூட இவரோட காதுல அன்னைக்கு கேட்கல. சோ இந்த ஒரு விஷயம் அவருக்கு பயங்கர ஸ்ட்ரெங்கான ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுது. உடனே பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டோட கதவை டம்மு டம்முன்னு தட்டுறாப்ல. ஆனா என்னத்தான் தட்டுனாலும் அந்த வீட்டோட கதவை உள்ள இருந்து யாருமே ஓபன் பண்ணவே இல்ல. என்னடா யாருமே ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போய் அந்த கதவை போய் தட்ட போறாரு. பார்த்தா அப்படி தட்ட போறப்ப அந்த கதவு லைட்டா ஓபன் ஆயிருக்கதை அவர் பாத்துறாரு. உடனே அந்த கதவை மெல்ல திறந்து எட்டி பாக்குறாரு. அப்படி எட்டி பாக்குறப்ப அந்த வீட்டுல இருந்த யாருமே இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கத நல்லாவே நோட் பண்றாரு. சரி தூங்கிட்டு இருக்கவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம தான் இன்னைக்கு வேமா டிஸ்டர்ப் போல நம்ம எப்பயும் போல பண்ற வேலைகளை செஞ்சு முடிச்சிடும் சொல்லிட்டு அவர் எப்பயுமே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸுக்கு கிளம்ப தயாராகிறாரு. அதுதான் லோயர் நயாஸ். அது என்னடா லோயர் நயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த லோயர் நயாஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இப்ராஹிம் இருக்கிற இந்த ஒரு பிளேஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ராஹிம் எப்ப இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா அப்பர் நயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோயர் நயாஸுக்கும் அப்பர் நயாஸ் கடையில் இருக்கிற டிஃபரன்ஸ் அந்த ரெண்டு பிளேஸ் கடையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லேக் தான். எஸ், இந்த ரெண்டு வில்லேஜும் டிவைட் பண்ற ஒரு பிளேஸ் அப்படின்னா அது நயாஸ் ஏரி அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த ஒரு நயாஸ் ஏரிக்கு மேற்பகுதியில் இருக்கிற வில்லேஜ் அப்பர் நயாஸ்னும் இந்த ஏரிக்கு கீழ்பகுதியில் இருக்கிற வில்லேஜ் லோயர் நயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டெய்லி மார்னிங் நம்ம எப்ராஹிம் எந்திரிச்ச உடனே லோயர் நயாஸ்க்கு போயிட்டு அங்க சின்ன வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அப்பர் நயாஸ்க்கு வரவே செய்வாரு. சோ அதுக்காக பார்த்தா நம்ம எப்ராஹிம் லோயர் நயாஸ்க்காக கிளம்பி போறாரு. அப்படி போறப்பயே அவர் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எப்பயுமே அந்த ஒரு லேக்ல டிராவல் பண்ணி அந்த லோயர் நயாஸ்க்கு போறப்பயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவைகளோட சத்தமும் கேட்கும், அங்கிட்டு சுத்தி தர்ற விலங்குகளோட சத்தமும் அவரோட காதுகள்ல கேட்கும். ஏன் வீசுற காத்தோட சவுண்டும் பாத்தீங்கன்னா இவரோட காதுகள்ல பயங்கரமா கேட்க தான் செய்யும். ஆனா அன்னைக்கு டேல இவர் டிராவல் பண்றப்ப இவர் ஏதோ ஒரு லோன்லியா டிராவல் பண்ற மாதிரி ஃபீலிங் அவர் எந்திரிச்சல இருந்தே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, எப்பயும் போல போற மாதிரி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லேக்க கிராஸ் பண்ணி லோயர் நயாஸ் இருக்கிற பிளேஸ நெருங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் நெருங்கி நடந்து போயிட்டு இருக்கப்ப சம்திங் வினோதமான சில விசுவல்ஸ் பாக்குறாரு. அது வேறதும் கிடையாது, இவர் இந்த லோயர் நயாஸ் நடந்து போற பகுதி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் நிலமா தான் இருக்கும். சோ அந்த மேய்ச்சல் நிலங்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடுகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா புல்ல மேய்ஞ்சுகிட்டு மாமான்னு கத்திக்கிட்டு அங்கிட்டு தெரிஞ்சுட்டே இருக்கும். சோ அந்த ஒரு விசுவல இயர்லி மணி சன்ரைஸ் ஆறப்ப பார்த்தோம் அப்படின்னா அதோட காட்சியே வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு காட்சியை இன்னைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அப்படி போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த நிலங்கள்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகள் எதுவுமே மேயவே இல்லையா, எல்லாமே கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தான். என்னடா அது, இன்னைக்கு காலை நம்ம எந்திரிச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை போய் தட்டி பார்த்தோம், அங்க இருக்கிற யாரும் கதவு திறக்கிற மாதிரி இல்ல, இன்னொரு வீட்டுல போய் கதவை திறந்து பார்த்தா அங்க இருக்க மீனும் தூங்கிட்டு இருந்தாங்க. இங்க நம்ம லேக்க கடந்து வந்து லோயர் நயாஸுக்கு போலாம்னு சொல்லிட்டு
கீழே நலப்புறப்புல வந்து பார்த்தா அங்கேயும் எக்கச்சக்கமான மாடுகள் தூங்கிட்டு கிடக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு நேத்து நைட்டு? ஒருவேளை நேத்து நைட்டு எல்லாருமே ஒரே நேரத்துல எதையோ சாப்பிட்டுட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாங்களோ, நம்ம மட்டும் அதுல இருந்து பொழச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகள் பக்கத்துல போய் ஒரு எட்டி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது இங்க இருக்கிற மாடுகள் எதுவுமே தூங்கிட்டு இருக்கல, எல்லாமே செத்து போய் கிடக்கு அப்படின்றத. அதை பார்த்த உடனே அவருக்கு பக்கு நடிச்சது. இந்த ஒரு மாடுதான் செத்து போச்சா இல்லாட்டா பக்கத்துல இருக்கிற மற்ற மாடுகளும் செத்து போச்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடா போய் பக்கத்துல போய் தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படி ஒரு தொட்டு பார்த்த எந்த ஒரு மாட்டுக்குமே மூச்சு இல்ல, எல்லா மாடுமே செத்து போய் கீழே படுத்து கிடந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு வேற லெவல்ல பீதி ஆயிருது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்துரும் சொல்லிட்டு பயங்கர பாஸ்டா லோயர் நாயாச நோக்கி ஓடலாம் சொல்லிட்டு லோயர் நாயாச நோக்கி ஓடுறாரு. அப்படி ஒரு ஓடிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு அவரோட காதுகள்ல ஒரு மிகப்பெரிய பெண்ணோட சத்தமும் கேக்குது. அந்த சத்தம் கேட்டோன்னு அந்த சத்தம் வர திசை நோக்கி திரும்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப தூரமா நின்னு ஒரு பெண்மணி கதறிட்டு இருக்காங்க. அவங்க கதறத பார்த்தோன்னே தன்னுடைய ஹெல்ப் தான் எதிர்பார்க்கறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண்மணியை நோக்கி நம்ம எப்ரேம் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் ஓடிட்டு இருக்கப்ப அந்த பெண்மணி தான் போட்டிருந்த ஆடையெல்லாம் கழட்டி போட்டுரு, ஐயோ எரியுது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு ஹெல்ப் நீடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி நோக்கி இன்னும் க்ளோஸரா ஓடுறாரு. அப்படி ஓடுறப்பதான் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு, அதுதான் அந்த பெண்மணிக்கு கீழே படுத்து கிடக்கிற எக்கச்சக்கமான உருவங்கள். அதை பார்த்தோடனே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாரு, இது எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருக்கும் அப்படின்றத. அப்படி இவர் கெஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த கத்திட்டு இருந்த பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டக்குன்னு கீழே உட்காந்து பக்கத்துல இருந்த ஒருத்தரோட காலை பிடிச்சி இழுத்து எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அந்த ஒரு டைம்ல கீழே கிடந்த எல்லாரோட ஃபேஸையும் இப்ராஹிம் ஒரு தடவை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்றப்ப அவங்களுடைய எல்லாருடைய மூக்களையும் பாத்தீங்கன்னா ரத்தங்கள் வழிஞ்சிட்டு இருக்கு. சோ அதை பாக்குறப்ப அவர் முடிவே பண்ணிடுறாரு, இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத. சரி பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காவது தன்னுடைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்த சட்டையை கழட்டி கொடுக்குறாரு. ஆனா அந்த பெண்மணி அந்த சட்டையை பார்த்த உடனே எனக்கு இது தேவையில்லை, என் உடம்பு ஃபுல்லா எரிது எரிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அடிச்சு பத்தி விட்டுருது. இவர்களால என்னடா அந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த பெண்மணி இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த பெண்மணியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மிஸ்டீரியஸா செத்து கிடக்காங்க, ஏன் எப்பயுமே நம்ம அழகா பார்த்து ரசிக்கிற மாடுகள் எல்லாமே செத்து கிடக்கு, ஏன் எப்பயுமே நம்ம காதல கேட்கிற குருவி சத்தம் இன்னமும் ஒரு தடவை கூட கேட்கல, இதெல்லாம் உண்மைதானே இல்ல இன்னமும் நம்ம ட்ரீம்ல தான் இருந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணத்தை சத்து சத்துன்னு அறையிறாப்ல, அவருடைய கையையும் கிள்ளி கிள்ளி பாக்குறாப்ல. ஆனா என்னதான் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் இது எல்லாமே அவருக்கு வலிக்க தான் செஞ்சுச்சே தவிர அவர் ட்ரீம்ல இருந்த மாதிரியே தெரியல. சோ இது நம்ம ட்ரீம் கிடையாது, இது ரியாலிட்டி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சோ இது புரிஞ்ச உடனே லோயர் நயாஸ் இருக்க மக்களாவது எப்படி இருக்காங்கறத பாக்கணுன்றதுக்காண்டி பயங்கர ஃபாஸ்டா லோயர் நயாஸ் வில்லேஜ்குள்ள ஓடுறாரு. அப்படி இவர் ஓடுறப்பே வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லயே எக்கச்சக்கமான பேர் செத்து கிடக்கிறத நோட் பண்றாரு. அதுல ஒருத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா பைக்ல உட்கார்ந்த மாதிரியே இறந்து கிடக்காப்ல, இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா வீட்டு வாசப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பே கீழே வந்து இறந்து போன மாதிரி கிடக்காங்க, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வயசானவங்க பேசிட்டு இருக்கப்பே செத்து இறந்து போன மாதிரி கிடக்காங்க. ஒருவேளை வெளியே இருந்தவங்க தான் இப்படி இறந்து போயிட்டாங்களோ, வீட்டுக்குள்ள இருக்கவங்க சேஃபா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு வீட்டோட கதவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப உள்ள இருந்த ஒரு பெண்மணி சாப்பிட்டு இருந்த மாதிரி இறந்து போய் கிடக்காங்க. அந்த பெண்மணிக்கு பக்கத்துல இருந்த கட்டில படுத்துட்டு இருந்த சின்ன பசங்களும் படுத்த மாதிரி இறந்து கிடக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு வேற லெவல திகில் அடிச்சிருது, ஏன்னா இது இந்த உலகம் அழிஞ்சு போச்சா, நம்ம தான் அதுல சர்வைவ் ஆகி நிக்கிறோமா, அப்படி சர்வைவ் ஆகி தான் இது எப்படிதான் உலகம் அழிஞ்சிச்சு அப்படின்றது தெரியாம மண்டையை போட்டு பிச்சுட்டு நிக்கிறாப்ல. அப்படி பிச்சுட்டு இருக்கப்பதான் அவருடைய மைண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அதுதான் அவருடைய சின்ன வயசுல அவங்க தாத்தா சொன்ன ஒரு கதை. எஸ் இவன் சின்ன வயசுல இருக்கப்ப உங்க தாத்தா அவனுக்கு ஒரு கதை சொல்லுவாப்ல, அந்த கதையில அப்பர் நயஸ்ல இருந்த மக்கள் எல்லாருமே லோயர் நயஸ்ல குடியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்படி ரெடியான உடனே எப்படி இந்த லேக்க கடந்து போக போறோம் அப்படின்னு தெரியாம விழிப்பிதி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கப்ப அந்த மக்களுக்கு தலைவர் முன்னாடி வந்து, எதுக்கு நீங்க இந்த லேக்க பார்த்து பயப்படுறீங்க, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், இதை நான் என் மந்திர சக்தினாலே சரி பண்ணிடுவேன், நீங்க பயப்படாம என் பின்னாடி மட்டும் நடந்து வாங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அந்த மக்கள் அவன் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தலைவன் ஒன்ஸ் அந்த லேக்கு பக்கத்துல போன உடனே தன்னுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அவனுடைய கையை பயங்கரமா விரிக்கிறான். அப்படி அவன் கையை விரிச்ச உடனே அந்த லேக்ல இருந்த தண்ணி ரெண்டு பக்கமா ஸ்பெட் ஆகி நடுவில் ஒரு பாதை உருவாகுது, அதாவது அந்த லேக்கோட தரைப்பகுதி மட்டும் தனியா தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிஞ்ச உடனே இனிமேல் நீங்க என்ன பயப்படாம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை இறக்காமையே அந்த ஏரிக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். மக்கள் அவனுக்கு பின்னாடியே ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்க தண்ணியை பார்த்த மாதிரியே அவனுக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிச்சு அவங்க சென்டர் ஆஃப் த லேக்கை அடைஞ்சாங்க. அப்படி அவங்க சென்டர் ஆஃப் த லேக் அடைஞ்ச உடனே திடீர்னு ஒரு மஸ்கிட்டோ வந்து அந்த தலைவனோட கையை கடிச்சிருது. அப்படி கடிச்ச உடனே அது வரைக்கும் கையை இறக்காம வச்சிருந்த நம்ம தலைவன் அந்த கொசு அடிக்கிறதுக்காக டக்குன்னு கையை கீழே இறக்கிறான். அப்படி இறக்குன உடனே அது வரைக்கும் ஸ்பிளிட் ஆகி பிரிஞ்சிருந்த அந்த தண்ணி சரட்டுன்னு மறுபடியும் கீழே இறங்கி அந்த மக்கள் எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருது. அதாவது அந்த தலைவனை ஃபாலோ பண்ணி வந்த எல்லா மக்களுமே தண்ணியில மூழ்கி இறந்து போயிடறாங்க. அப்படி இறந்து போன அந்த மக்களோட ஆவி எல்லாமே லோயர் நயஸ்க்கு பக்கத்துல இருக்க ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கதாவும், அது லோயர் நயஸ்ல இருக்க எல்லா மக்களையும் பழிவாங்க காத்துட்டு இருக்கதாவும், அதற்கான தருணம் வரப்ப லோயர் நயஸ்ல இருக்க எல்லா மக்களையும் அழிக்க போறதாவும் அவங்க தாத்தா சின்ன வயசுல இப்ராஹிம் கதை சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு கதையை கேட்டு வளர்ந்தனாலதான் நம்ம இப்ராஹிம் லோயர் நயஸ்ல வீட கட்டாம அப்பர் நயஸ்ல வீட கட்டி தங்கி வாழ்ந்திருக்காப்ல. அப்படி வாழ்ந்த அவருக்கு
இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் பயங்கர ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சிச்சு இல்லையா? அதுவும் இல்லாம தாத்தா சொன்ன கதையும் ஞாபகத்துக்கு வந்துச்சு இல்லையா? சோ இந்த ஒரு விஷயத்த பண்ணது கண்டிப்பா நம்ம தாத்தா சொன்ன அந்த ஆவிகளா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ராஹிம் 100% பிலீவ் பண்ணவே ஆரம்பிச்சிடறாரு. அப்படி இவர் பிலீவ் பண்ணிட்டு இருக்கப்ப இவருக்கு எதிர்த்தாப்புல ரெண்டு ஆன்மகங்கள் பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க நம்மகிட்ட தான் பேச வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நோக்கி நடந்து போறாப்ல. அப்படி நடந்து போறப்பதான் இவருக்கே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் இவரை பார்க்கலாம் வரல. இவருக்கு பின்னாடி ஏதோ ஒன்ன பார்த்து பயங்கரமா ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத. சோ அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ராஹிமை கிராஸ் பண்ணி பயங்கர ஃபாஸ்டா ஓடிடுறாங்க. அதை பாக்குறப்ப இப்ராஹிம்னால ஒண்ணுமே புரியல, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் இவங்க எல்லாரும் இவ்வளவு வினோதமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. என பேய் வந்து கொண்டிருந்துச்சுன்னா கொண்டுட்டு போயிருக்கும் இல்லையா, அதுவும் பகலான பேய் வரவும் செய்யாது இல்லையா. அப்படி இருக்கப்ப இங்க பேத்தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஆணோட சத்தம் இவருடைய காதுகளில் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தங்களோட அந்த சத்த வர திசை நோக்கி பயங்கர ஃபாஸ்டா போறாப்ல. அப்படி போறப்ப அந்த ஒரு சத்த வர இடம் ஒரு வீடா இருக்கு. அது தெரிஞ்ச உடனே அந்த வீடோட கதவை ஓபன் பண்ணி உள்ளேயும் போறாப்ல. அப்படி உள்ள போறப்ப ஒரு அப்பா பாத்தீங்கன்னா எந்திரிக்க முடியாம எந்திரிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருக்காரு. அந்த சத்தத்தை கெடுத்து நம்ம இப்ராஹிம் உள்ள போயிருக்காரு. உள்ள போறோட மட்டும் இல்லாம அந்த ஒரு அப்பாவை தூக்கியும் விடுறாரு. அப்படி தூக்கி விட்ட உடனே தயவு செஞ்சு என்னோட குழந்தை உயிரோட இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இப்ராஹிம் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த அப்பா பக்கத்துல ஒரு ரூமை காமிச்சு இந்த கதவை மட்டும் ஓபன் பண்ணி காமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம இப்ராஹிம் அந்த கதவை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்றப்ப உள்ள இருக்க கட்டில பாத்தீங்கன்னா அந்த அப்பாவோட மகள் பயங்கர மோசமான நிலையில இறந்து கிடக்காங்க. அந்த ஒரு விசுவல பார்த்தோன்னே அவங்க அப்பாவோட சுத்தமா தாங்கவே முடியல, பயங்கரமா கதறி கதறி அழுகிறாரு. உடனே நம்ம எப்ரேம் அவரை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா ஆறுதல் சொல்றாரு. ஆனா என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த அப்பாவோட அவரோட அழுகிய நிப்பாட்டவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த அப்பா எப்ரேம்ட்ட, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்ல என்னை ஏத்திட்டு நீ பக்கத்துல இருக்க வில்லேஜ் என்னை கூட்டு போ, அப்படி கூட்டு போனா அப்படின்னா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லலாம், அப்படி சொன்னோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க இங்க வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க, இங்க நடந்ததுக்கான ரீசன் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ எனக்கு ஹெல்ப்பா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே எப்ராஹிம் நானும் இங்க நடந்துச்சு தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கேன், உடனே நம்ம பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெல்ல 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 வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்து அங்க இருக்கிற பைக் ஆன் பண்ணி அவர் பின்னாடி உட்கார வச்சு பயங்கர ஃபாஸ்டா எப்ராஹிம் பைக் ஓட்டிட்டு போறாரு. ஓட்டிட்டு போற மாதிரி தான் பக்கத்துல இருக்க வில்லேஜையும் அடையிறாரு. அப்படி அடையிறப்ப அங்க இருக்கிற மக்கள் இந்த மாதிரி தான் டிசீஸ் ஆகி ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அஃபெக்ட் ஆன மாதிரியே தெரியல, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப் நார்மலா எப்பயும் போலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான சாக்கு. உடனே அங்க இருக்கிற மக்கள்கிட்ட குடுகுடுன்னு ஓடி போய் நேற்று நைட் ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்டுச்சு, அந்த சவுண்ட் கேட்ட உடனே நோய் நயாசில இருக்கிற எல்லா மக்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க பயங்கர எமோஷனோட இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த வில்லேஜ்ல இருக்கிற எந்த ஒரு மக்களுமே இவங்க சொல்றத நம்புற மாதிரியே தெரியல. என்னடா இவங்க ரெண்டு பேர் லூசா இருப்பாங்க, எவ்வளவு நேற்று நைட்டு சவுண்ட் கேட்டுச்சுன்றாங்க, அந்த ஒரு சவுண்ட் கேட்ட உடனே வில்லேஜ் மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவங்க ஏதோ ஒரு லூசில் ஆட்டம் பைத்தியமா இருப்பாங்க, எவ்வளவு அதனால இவங்க வாய்ப்பு வந்ததெல்லாம் உளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சொல்ற எதையுமே கேட்காம அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குது. வேற வழி எல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பைக் எடுத்துட்டு வந்து அவங்க ஊருக்கு வந்து அங்க இருக்கிற பிணங்கள் எல்லாத்தையுமே இவங்களே தனித்தனியா ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது, அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அந்த ஒரு டைம்ல பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா என்னடா எப்பயுமே லோயர் நேஸ்ல இருந்து வேலைக்கு வர யாருமே நேத்து வரல இன்னைக்கு வரல அப்படின்ற ஒரு டவுட்டோட லோயர் நேஸ் போய் பாட்டு வந்தாலும் சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது நேத்து நம்ம ஊருக்கு வந்து ரெண்டு பேர் சொன்ன அந்த ஒரு விஷயம் உண்மையானதுதான் அப்படின்ற தேவம். இது தெரிஞ்ச உடனே டக்கு 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 டக்குன்னு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி கவர்மெண்ட்டே இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்த உடனே அவங்க அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்புறப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அப்புறப்படுத்திட்டு இருக்கப்ப இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்ப்ரெட் ஆன அந்த ஒரு நியூஸ் அமெரிக்கன் டெலிவிஷன்லயும் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. அப்படி டெலிகாஸ்ட் ஆற அந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல டெவன் அப்படின்ற ஒருத்தர் பாக்குறாரு. அப்படி பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆன உடனே குடுகுடன் ஓடி போய் அவரோட வீட்டுல இருந்து டெலிபோன் எடுத்து ஹையர் ஆபீசருக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்றதோட மட்டும் இல்லாம என்ன உடனே நீங்க வெஸ்ட் ஆப்பிரிக்கா இருக்கிற நயாஸ் லேக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு கால் பண்றோம்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க. அப்படி வச்ச 10 நிமிஷத்துல மறுபடியும் கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ண உடனே நீங்க இப்ப தாராளமா லேக் நயாஸ்க்கு போலாம், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணாலும் யாராச்சும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம டெவைன் அவரோட சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டான கோரால்ட் அப்படின்ற ஒரு கூட்டிட்டு August 27 லேக் நயாஸ் நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படி பயணிச்சு லோயர் நயாஸ் அடைஞ்ச உடனே அங்க இருக்கிற விசுவல் எல்லாத்தையுமே அவங்க கண் கூட பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அவங்களோட மனசு பயங்கரமா இழகிறது. என்னடா அது இவ்வளவு குடரமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இது எப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வில்லேஜ் பீப்பிள் போயிட்டு இவங்க கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏதோ சீக்ரெட் மிஷன் அப்ளை பண்ணி எங்களை கொள்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க, அதனாலதான் விசவாயினால நாங்க தாக்கப்பட்டு இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சில பேர் நைட்டோட நைட் ஆட்டம் பாம்ப யாரோ போட்டு விட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க எல்லாருமே செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏதோ வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நாங்க செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. வேறு சில பேர் பாத்தீங்கன்னா லோயர் நயாஸ்ல அந்த பாறைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிற பேய்ங்க தான் நைட்டோட நைட்டு எங்களை வந்து கொண்டுருச்சு, அது 1000 வருடங்களை தீக்கணும்னு வச்சிட்டு இருந்த பழியை இன்னைக்கு தான் தீர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த கதைகள்ல எந்த ஒரு கதையுமே நம்ம
பேரும் ஹோராடும் பாத்தீங்கன்னா சுத்தமா நம்பவே இல்ல. இதற்கான ரீசன் இதுல எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்துக்கும் ரீசன் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அப்படி பிலீவ் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த நயாஸ் லேக்ல இருந்து தெற்கு திசையில 60 மைல்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்கிற 800 லேக் நோக்கி பயங்கர ஃபாஸ்டா பயணிக்கிறாங்க. பயணிக்கிறோட மட்டும் இல்லாம அந்த லேக்கையும் அடையிறாங்க. அந்த லேக்கோட பேர் தான் மேனோன் லேக். அந்த லேக் அடைஞ்ச உடனே தான் அவங்களோட பழைய நினைவுகளை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வர்றாங்க. அது வேற எதுவும் கிடையாது. இந்த இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்டா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு லேக்ல நடந்திருக்கு. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப நடந்த அளவுக்கு மிகப்பெரிய இன்சிடென்ட் கிடையாது. அது ஒரு சின்ன இன்சிடென்ட். எஸ், இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மானூன் லேக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு 37 பேரு மர்மமான முறையில மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனதை கேள்விப்பட்டேன்னு அந்த டைம்லயே நம்ம டெவினோ ஹாராடோ இந்த லேக்கை வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்றப்ப இந்த லேக் தான் இவங்களோட டெத்துக்கு காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்ப அவங்க கண்டுபிடிச்ச அதே விஷயம் தான் இப்ப நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டருக்கும் காரணமா இருக்குமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த மனுன் லேக்கோட தண்ணி எடுக்கிறதுக்காக மாஸ்க் கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு அந்த மனுன் லேக்கு பக்கத்துல போறாங்க. போறதோட மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த பாட்டில தண்ணி எடுத்துட்டு அந்த பாட்டில மூடவும் செய்யறாங்க. அப்படி மூணு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவங்க மூணு மூடி டப்புன்னு தெரிச்சு மேல பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அவங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த லோயர் நைஸ் நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு ரீசனே இந்த லேக் தான் அப்படின்றத. எஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த மனுன் லேக்கை ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி இவங்க ரிசர்ச் பண்ணப்ப கண்டுபிடிச்ச விஷயம் அவங்கள மட்டும் கிடையாது இந்த உலகத்தையே சாக்கடைய வச்சுச்சு. ஏன்னா நாமளா இந்த உலகத்துல உருவான மேக்ஸிமம் லேக் பாத்தீங்கன்னா நேச்சுரலா உருவானதா தான் இருக்கும். அதாவது தண்ணி தேங்குற குட்டை தான் லேக் மாதிரி ஆகும் இல்லையா. ஆனா இந்த ஒரு மனுன் லேக் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்டகரியில வராம இது எரிமலை வெடிப்புனால உருவான ஒரு பள்ளத்துல மழை தண்ணீர் அளவுக்கு அதிகமா சேர்ந்து ஒரு லேக்கா மாறி இருக்கு. இதனால என்னடா பள்ளமா தான் தண்ணி வரதான் போது, அதனால என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது சாதாரண பள்ளமா இருந்தா பிரச்சனை கிடையாது, இது எரிமலை வெடிப்புனால உருவான பள்ளம் இல்லையா. அதுல இந்த பள்ளத்தோட அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா இன்னமும் வல்கோனிக் எரிப்சன் இருந்துட்டே தான் இருக்காம். சோ இது மேற்பகுதியில தான் தண்ணி இருக்க லேக் மாதிரி தெரியும். ஆனா அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா இன்னமும் இது ஆக்டிவா இருக்க எரிமலையா தான் இருக்கு. சோ இந்த ஒரு கண்டினியூஸ் எரிப்சனாலேயே இந்த லேக்கோட அடிப்பகுதியில கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்துட்டே இருக்கு. அப்படி சேர்ந்த இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சமா இருந்தா பிரச்சனை கிடையாது, இது நாட்கள் போகப்போ அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்படி அளவுக்கு அதிகமான சேர்ந்த இந்த கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எஸ், இப்படி அடிப்பகுதியில் இருக்க இந்த கார்பன் டை ஆக்சைடு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே தெரிச்சு வந்துச்சு அப்படின்னா அது சடனா அந்த லேக்கோட சரௌண்டிங்ல இருக்க எல்லா பிளேஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு டன்ஸ் கணக்குல இருக்குமா. அந்த டன்ஸ் கணக்கான கார்பன் டை ஆக்சைடு சடனா நம்ம மூக்குக்குள்ள போச்சு அப்படின்னா நம்மளால சர்வே ஆக முடியுமா என்ன? பாசிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம உடலே பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடு லைட்டா சுவாசிச்சோம் அப்படின்னா அது இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு வாந்தி மயக்கத்தை கிரியேட் பண்ணும். அதோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நம்ம பாடி ஃபுல்லா தீப்பிடிச்சு ஏற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். அந்த ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு டிரெஸ் போடவே தோணாது, எல்லாத்தையும் கலத்தி போட தான் தோணும். அதே கார்பன் டை ஆக்சைடு அளவு டன்ஸ் கணக்குல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு சியூர் ஷார்ட் டெத்தை தான் கிரியேட் பண்ணும். சோ அப்படிப்பட்ட இன்சிடென்ட் தான் அன்னைக்கு டேல லோயர் நைஸ்ல இருந்த மக்களுக்கு நடக்கவே செஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை டாக்குமெண்டா ரைட் பண்ணி நம்ம டிவைன் ஹரால்டு கவர்மெண்ட் சப்மிட் பண்றாங்க. ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் இதை வாங்கி பார்த்துட்டு மனுன் லேக்கை சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் வெக்கேட் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த மனுன் லேக் இதோட அதோட கோர தண்டவத்தை நுப்பாட்டிடாது. இன்னமும் அந்த லேக்கு கடையில் இருக்க எரிமலை டன்ஸ் கணக்கான கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு தான் இருக்கு. அது அந்த லேக்கு கீழே ஸ்டோர் ஆயிட்டே தான் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும் மறுபடியும் இதே மாதிரியான இன்சிடென்ட் நடக்கலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நைட் ஒரு நைட்டா எக்கச்சக்கமான மக்கள் இறந்தும் போகலாம். சோ அதனாலே மனுன் லேக்கை சுத்தி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் மக்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேட் பண்ண சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே அங்க இருக்க மக்கள் இதுதான் எங்களுடைய பூர்வீகம், நாங்க இங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அங்கேதான் வசிச்சுட்டு இருக்காங்களாம். சோ அங்க இருக்கிற மக்களை கடவுள் தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்ப வேணாலும் வெளிப்படலாம் இல்லையா. அப்படி வெளிப்படுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு உயிரிழப்பை தான் ஏற்படுத்தும். இங்க இருக்கிற பயங்கர கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேக்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொண்டுருச்சு அப்படின்றத டாக்குமெண்டா சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா என்னத்தான் சப்மிட் பண்ணாலும் அன்னைக்கு நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்தம் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததா போய் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்படின்னா அந்த ஒரு மிகப்பெரிய சத்தம் உருவானதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இன்னமும் யாராலையும் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலையா. சில பேர் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு பாம் அந்த லேக் குள்ள போட்டிருக்கலாம், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய பாறை அது கூட தள்ளி விட்டுருக்கலாம், இல்லாட்டா நேச்சுரலாவே எரிமலை கீழே இருந்து வெடிச்சு வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்றாங்க. ஆனா என்னதான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொன்னாலும் இன்னமும் எக்ஸாக்டா அன்னைக்கு நைட்டு கேட்ட அந்த ஒரு மிகப்பெரிய சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் அண்ட் ரகசியம் என்ன அப்படின்றத இன்னமும் யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா. சோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், எனக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.